ஹலோ, மருது சேனை கிருஷ்ணன் சாருங்களா? ஆமாங்க. நான் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறேன். என் பேர் கார்த்தி. ஆ சொல்லுங்க. நான் வெள்ளாளர் அமைப்புலேருந்து பேசுகிறேங்க. சொல்லுங்க. இந்த துளுவ வெள்ளாளர் வந்து அகமுடையாருன்னு சொல்லிட்டு சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க. அதான் உங்கள் அமைப்பை சேர்ந்தவங்க நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் போர்க்குடி, நாங்கள் விவசாய குடி. உங்களுக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. அதான் உங்க அமைப்பை சேர்ந்தவங்க பேசும்போது தான் வருத்தமா இருக்கு. நான் தமிழக அரசியல் கலந்து ஒரு குரூப்ல இருந்தோம், நீங்களும் நானும். அதுல இருந்து உங்க நம்பர் எடுத்தேன். தமிழக அரசியல் களமா? ஆமா ஆமா ஆமா. எலெக்ஷன் வரைக்கும் இருந்துச்சு, அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த குரூப்பை கலைச்சிட்டாரு அவரு. ஜெயந்தன் போட்டதா? ஆ, ஜெயந்தன் போட்டது, ஜெயந்தன் போட்டது. சரிங்க. அதான் பேசலாம்னு சொல்லிட்டு, இந்த திருவிழா விஷயத்து பேசலாம்னு சொல்லிட்டு போன் பண்ணேன். ஓ சரிங்க, சொல்லுங்க. உங்க நிலைப்பாடு என்னென்ன இருக்கு திருவிழா விஷயத்துல? உங்க அமைப்பை சேர்ந்தவங்க துளுவலாக ஆக முடியாதுன்னு சொல்லி இருக்காங்க. அதான் உங்க நிலைப்பாடு என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கலான்ட்டு. எங்க அமைப்பு வந்து யார் போட்டிருக்கா இல்லையே? ஃபேஸ்புக்ல எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்கண்ணே. ஃபேஸ்புக்ல வந்து போட்டுக்கிட்டு, நாங்க மருது சென்னை, எங்களுக்கு அமைப்பு இருக்கு, உங்களுக்கு என்ன அமைப்பு இருக்கு, மருது சென்னை துளுவலாக ஆக முடியாதுன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி போடுறானுங்க. யாராவது இடையில இருக்கிறவங்க ஒருத்தவங்க போட்டு விடுவாங்க. எங்க நிர்வாகிகள் யாரும் அந்த மாதிரி போடுறது இல்ல. சரி சரி. நாங்க இப்ப துளுவ வேளாளர், அதாவது எப்படி சொல்றது, அகமுடியாஸ் இன்குளோடு துளுவ வேளாண்னதே வரும் அந்த சர்டிபிகேட். இதெல்லாம் ஆமா, சர்டிபிகேட் வரும். அதாவது 1944 அது இது பண்ணிட்டாங்க, இடஒதுக்கீடு கிடையாது. அப்ப இந்த நீதி கட்சியில துருவாளர் எல்லாம் ஜாஸ்தியா இருந்தாங்க. அப்ப துருவாளர் வந்து ஃபார்வர்ட் காஸ்ட்ல இருந்தாங்க, எஸ்சில இருந்தாங்க. பிசி வேணும் அப்படிங்கிறதுக்காக அகமுடியாரையும் சேர்த்துக்கிட்டு துருவாளர், அகமுடியார் இன்க்ளூடிங் துருவாளர் சொல்லி போட்டு இவங்க பிசி வாங்கிட்டாங்க. ஆமா. இப்ப யாரு ஒருத்தரா இருந்தாலும் அகமுடியார் சர்டிபிகேட் வச்சிருந்தா அவங்க அகமுடியார் தான். அகமுடியார் சர்டிபிகேட் இல்லாம இப்ப ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்கள நாங்க அகமுடியார் அப்படி எடுத்துக்கிற முடியும். ஆமா ஆமா ஆமா. கிராஸ் வச்சிருக்கிறவங்கள. அதனால இப்ப நார்த்ல இருந்தாலும் சரி, சவுத்துல இருந்தாலும் சரி, அகமுடியருக்கான சான்றிதழ் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அவங்களது எனக்கு என்ன இறையன்பு மேட்டர் தானே சொல்றீங்க. இறையன்பு விஷயம் இல்ல, இறையன்பு விஷயம் கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல விடுங்க. அவர் அவர் தனிப்பட்ட முறையில படிச்சு போயிருக்காரு. நம்ம அவரை நம்ம முடியாது. அவர் குடும்ப செலவுல படிச்சிருக்காரு. நம்ம அவரை கிளைம் பண்ணி என்ன செய்ய போறோம்? அகமுடியாரு இல்ல வெள்ளாளர்னு கிளைம் பண்ணி என்ன செய்ய போறோம்? ஆமா, கம்யூனிட்டிக்குள்ள கொண்டு வரது வேஸ்ட் தான். ஆமா ஆமா. ஒரு அரசியல் அதிகாரினா கொண்டு வரலாம். ஒரு அரசியல் ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியோ இல்ல ஒரு மினிஸ்டரோனா கொண்டு வரலாம். ஏன்னா அவரால ஜாதிக்கு வந்து நமக்கு வந்து ஏதாவது புண்ணியம் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சு கொண்டு வரலாம். அரசு அதிகாரி, அவரு அரசு அதிகாரிய ஜாதிகளுக்கு கொண்டு வந்து நினைஞ்சப்புறம் இல்ல ஸ்டாண்ட் நாங்க என்ன இதுல அவங்களோட ஸ்டாண்ட் யாராவது எடுத்து நாலு பேரு இந்த கிராஸா இருக்கிறவங்க எடுத்து போடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சரி சரி. இதுக்கு மருது சேனை வந்து அகமுடியாருக்காக போராடுது, அது கரெக்ட் தான். ஆனாலும் மருது சேனை ஒரு கம்யூனிட்டியா இருக்காது, எப்பயுமே எல்லா சமுதாயத்துக்கான பிரதிநிதித்துவத்துக்காக தான் இருக்கும். ஆமா, எங்க பசங்க கூட வந்து நீங்க திருமங்கலத்துல ஆதிநாதன் தேவை நிற்கும் போது எங்க பசங்க கூட நேர்ல போய் ஆதரவு தெரிவிச்சாங்க. வெள்ளாளர் அமைச்சரோ மதுரையில இருந்து அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அவங்களுக்குரிய பண்பாடு கலாச்சாரம் என்ன இருக்குதோ அதுக்குரிய முக்கியத்துவத்தமும் கொடுப்பாரு. யாராவது ரெண்டு பேரும் அங்க நின்று இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு இது மாதிரி எடுத்து சண்டைய முடிவு. இந்த அகமுடையாளர்னு ஒரு அமைப்பு இருக்கு, அந்த அமைப்பு தான் அதிகமா இதுல செயல்பட்டு இருக்கு. பாலமுருகன் விஜயகுமார் ரெண்டு பேர் இருக்காங்க, ஒருத்தர் பழனி ஒருத்தர் பாண்டிச்சேரி அப்படின்னாங்க. அவங்க ரெண்டு பேரும் வெள்ளாளர் இருக்காங்க. நம்ம அகமுடியாரே கிடையாதவங்க அப்படிங்கிறாங்க. அதான் எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. அவங்க ஏதாவது ஒண்ணு போட்டுக்கிட்டு வருவாங்க. சரிங்க, பாத்துக்கிறோம்.
பாலமுருகன் டென்த் தான் படிச்சிருக்காராமா, ஆனா வரலாறு விஷயம் பயங்கரமா பேசுவாரு. ஆமா வரலாறு விஷயம் பயங்கரமா பேசுறாரு அவர் தான் அப்படிங்கிறாங்க. டென்த் படிச்சுட்டு எப்படி வரலாறு விஷயம்லாம் இப்படி பயங்கரமா பேசினாரு, அதை ஒரு அர்த்தமா புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் நானு. சமாதானபுரம் எழுத்து ஓவியங்கள் பண்ணிருந்தாங்க மதுரை சார்பா டவுனுக்குள்ள நிறைய இடத்துல இருக்கு, நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல வச்சிருக்கோம். மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், நம்ம அங்க விருதுநகர், புதுக்கோட்டை, அங்க தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருச்சி, வேலூர், திருவண்ணாமலை, நிறைய நல்லா வச்சிருக்கோம் அமைப்பு. உங்க அமைப்பு சார்பா நீங்க எம்எல்ஏ நின்னதே பெரிய விஷயம். முதல்ல அமமுக சார்பா எதிர்பார்க்கவே இல்லை நான், அமமுக போய் நின்று சீட்டு வாங்கிடுவீங்க போய். எங்க இதுல வந்து ஒருத்தன் கூட அப்படி சீட்டு வாங்க கூட ஒருத்து கிடையாது இங்க இதுல. அவனா இண்டிவிஜுவலா அரசியல் வந்தவங்க தான் உண்டு, இந்த பிடிஆர் பழனியில் தகராஜன் அந்த மாதிரி ஆட்கள் வந்து இண்டிவிஜுவலா அரசியல் வந்தவங்க தான் உண்டு. தவிர இந்த மாதிரி ஜாதி அமைப்பை சொல்லி ஒருத்தங்க சீட்டு வாங்குற அளவுக்கு ஒன்னும் ஒருத்தா எங்க அமைப்புல எதுவுமே வளரல இன்னும் அவ்வளவு பெருசா இல்ல. வாழ்த்துக்கள் தொடர்ந்து அடுத்த எம்எல்ஏ ஆகணும் வாழ்த்துக்கள். விரைவில் வந்து நீங்க அடுத்த ஏடிஎம்கே டிஎம்கேயோட கூட நீ போட்டு இதுக்கு விரைவில் வந்து எம்எல்ஏ ஆகணும். ரெண்டுல ஒண்ணு ஆயிரம் நம்ம வாங்கி இருந்திருப்போம், எடுத்திருப்போம், எடுத்திருந்துக்கலாம். பரவாயில்ல பாப்போம், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். நான் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் தானே அது போக போக பிடிச்சி. ஆமா ஆமா அடுத்தடுத்த மூவிங் போயில சரியா. அமுக சார் இப்ப மாநகராட்சி எலெக்ஷன்லாம் வருதுல, அதுல மதுரைக்குள்ள எல்லாம் கவுன்சில் சீட் எல்லாம் கேளுங்க. ஆமா 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 கட்டமைப்பு இருக்கு, நிறைய கட்டமைப்பு இருக்குல்ல. அதை வச்சு நீங்க வந்து இந்த மாநகராட்சி எலெக்ஷன், நகராட்சி எலெக்ஷன், பேரூராட்சி எலெக்ஷன்லாம் வருது. அமுகவோட கூட்டணி போட்டு, அமுகவோட கூட்டணி போட்டு நீங்க இந்த கவுன்சிலர் எல்லாம் வாங்கிக்கோங்க. கவுன்சிலர் எல்லாம் வாங்கிங்கன்னா அது கொஞ்சம் வருமானம் வர்ற வந்துடும். வருமானம் வந்துட்டுதான் நிர்வாகிகள் வந்து நினைச்சு நிப்பாங்க, நம்ம அமைப்புல நினைச்சு நிப்பாங்க அடுத்தடுத்து. இன்கம் சோர்ஸ் இருந்தாவே நிர்வாகி ஆட்டோமேட்டிக்கா நினைச்சு நிப்பாங்க அது வாட்டுக்கு. ஏன்னா ஜாதி அமைப்புல வந்து அவன் சொந்த காசு செலவு பண்ணி தான் எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கான், இன்கம் வராது. அதை கொஞ்சம் அரசியல கலந்து விட்டீங்க அப்படின்னா அது அரசியல் மூலியமா அவனுக்கு இன்கம் வராதுன்னா அமைப்பை பிடிச்சிருவான் சார், தொக்கா பிடிச்சுக்கிட்டு. ஆமா எவ்வளவு நாளும் செலவழிக்கு ரெடியா இருப்பான். நம்ம நினைச்சிக்கிறோம் கூட்டணினாலும் நம்ம எம்எல்ஏ ஆகுது எம்பி ஆகுது மட்டும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உள்ளாட்சியிலாம் வந்து நிறைய சம்பாத்தியம் நிறைய வரும், உள்ளாட்சியில தான் இருக்கும். இருக்கும் மரியாதை இருக்கும் லோக்கல்ல. ஆமா லோக்கல்ல மரியாதை இருக்கும். ஒரு ஒன்றிய கவுன்சிலர் ஆனா கூட நல்ல ஒன்றிய சேர்மனே நமக்கு எப்படி 10 லட்சம் ரூபா கொடுத்துருவான். நான் ஒன்றிய சேர்மன் ஆகணும் அப்படிங்கிறக்காக வந்து 10 லட்சம் ரூபா கொடுத்துட்டு நான் ஓட்டே வாங்குறான். 10 லட்சம் ரூபாங்கிறது ஒரு ஒன்றிய கவுன்சிலருக்கு பெரிய விஷயம் தான், போதுமான ஒரு இன்கம் கார்த்தி ஆ
இவங்க அமமுக சர்வ ஒன்றிய கவுன்சிலர் ஒன்றிய சேர்மன் யாரு இருந்தாங்கன்னா அவங்ககிட்டயும் பிடிச்சு பசங்களுக்கு வந்து பசங்களுக்கு நிர்வாகிகளுக்கு கான்ட்ராக்ட் எல்லாம் வாங்கி கொடுங்க. அப்படின்னா வந்து அமைப்பை வலுப்படுத்துக்கு நல்லா அவங்க உதவுவாங்க, நல்லா நினைச்சு நிப்பாங்க. ஆமா ஆமா, ஏன்னா நீங்க அமமுக கூட்டிட்டு நான் சிவில் ஒர்க்கு ஆமா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட் தான், அதனாலதான் இதை பத்தி கொஞ்சம் பேசுறேன் நானு, இல்லைன்னா தெரிஞ்சிருக்கு அதுல. எங்க செய்து கான்டாக்ட் எடுக்கிறது அரசியல் வச்சுதான் கான்டாக்ட் எடுப்பாங்க, கமிஷன் வாங்கிட்டு. ஆமா ஆமா, கமிஷன் வாங்கிட்டு செஞ்சுட்டு கொடுத்துருவாங்க, இதுல நல்ல காசு பாத்துக்கிடுவாங்க உங்க கான்ட்ராக்ட்ல, சிவில் கான்ட்ராக்ட்ல. ஆமா, நானே யூனியன் கான்ட்ராக்டர் தான். அப்படியா, சேர்ந்து அப்படியா சேர்ந்த, ஓகே ஓகே. அப்ப நான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கணும், உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பேர் சொல்ற அளவுக்கு வளர்ந்து ஒரு சீட்டு வாங்கிட்டீங்க ரெண்டு வருஷத்துல, அதுவே பெரிய விஷயமா இருக்கு.